வெளிநாடுகளிலிருந்து முதலீட்டை கொண்டு வருவதற்கு பதிலாக திமுகவினர் வெளிநாட்டு முதலீடுகளை மீட்டு வந்தாலே போதும் என ஆர்.பி. உதயகுமார் விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பங்கேற்று பேசினார். அப்போது திருமங்கலம் நகர்பகுதியில் பொதுமக்கள் வீடு கட்ட முடியவில்லை எனவும் திமுக பிரமுகர்கள் கமிஷன் கேட்டு மிரட்டுவதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு தற்போது உள்ள திமுக அரசு ஸ்டிக்கர் ஒட்டுவதாகவும் அதையும் சரியாக செய்வதில்லை எனவும் சாடினார். தமிழ்நாட்டுக்கான முதலீடுகளை வெளிநாடுகளிலிருந்து கொண்டுவர தேவையில்லை எனவும் திமுகவினர் வெளிநாடுகளில் மேற்கொண்டுள்ள முதலீடுகளை மீட்டு வந்தாலே போதும் எனவும் விமர்சித்தார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் விமானத்திலே எமிரேட்ஸ் விமானத்திலே சென்று துபாய் சென்று துபாயிலிருந்து அமெரிக்காவுக்கு சென்று கலிபோர்னியா சென்று சிகாகோ சென்று சிலிகான் வேலி சென்று அங்கே முதலீடுகளை ஈர்க்க தேவையில்லை. உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாட்டிலே அங்கே முதலீடு செய்திருக்கிற பணத்தை நீங்கள் கொண்டு வந்தாலே இந்த தமிழ்நாட்டிலே முதலீடுகள் வந்துவிடும் என்பதற்கு இன்றைய ஜெகத்ரட்சகனுடைய செய்தியே ஒரு சாட்சியாக இருக்கிறது. 908 கோடி நிபந்தனை என்று அபராதம் விதித்திருக்கிறார்கள் என்றால் எத்தனை 1000 கோடிகள் அவர்கள் கொள்ளையடித்திருப்பார்கள்.